நல்ல காலை நேரத்தில் உங்களோடு கொஞ்ச நேரம் இருப்பதற்கும் சில நல்ல கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கும் என் இனிய நண்பர் ஹரிகோபாலன் அவர்கள் ஒரு நல்ல ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். நான் 10th +1+2 மாணவர்கள் தான் உட்காருவாங்க அப்படின்னு சொன்னார். 10th +1+2 இவ்வளவு பேரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கு. நான் வெறும்னா உங்களை சன்பீம் பள்ளி மாணவர்கள் அப்படின்னு நான் பார்க்கல. நாளைய அப்துல் கலாம்கள், வருங்கால இந்திய பிரதமர்கள், பல துறை தலைவர்கள், நிறைய எதிர்காலத்தில் இந்தியாவை உருவாக்கப் போகிற நம்பிக்கை நட்சத்திரங்களை ஆயிரக்கணக்காக இங்கே பார்க்கிற ஒரு சந்தோஷத்தோடு பேசுகிறேன். ஒரு சச்சின் டெண்டுல்கர், ஒரு பாரத் ரத்னா வாங்கின பல பெரியோர்கள் ஒரு காலத்தில் அடையாளம் தெரியாத சின்ன மனிதர்களாகத்தான் இருந்திருக்கணும். ஆனால் பின்னாளிலே கொடிகட்டி பறந்து புகழ் வானிலே நட்சத்திரங்களாக ஜொலித்திருக்க வேண்டும். அதுக்கான பொட்டன்சி, அதுக்கான அந்த ஃபயர், அது உங்களுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற ஒன்றை நினைவுபடுத்துறது தான் இன்றைய இந்த காலை நேரத்து பேச்சினுடைய நோக்கம். உங்களை வயதில் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிற வயசு, கிண்டல் கேலி விளையாட்டு மகிழ்ச்சி எல்லாம் இருக்கிற வயசு, அதில் எந்த குறையும் இருக்கக்கூடாது, எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் எதிர்காலத்தில் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு சின்ன விழிப்பு, அவேர்னஸ், அதுக்கு பேர் அவேர்னஸ். வாட் வில் பி மை ஃபியூச்சர் இன் அனதர் 5 இயர்ஸ், இன் அனதர் 10 இயர்ஸ், நான் என்னவாக இருக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி, தட் இஸ் கால்டு கிளாரிட்டி. நான் 5 வருஷம் கழித்து யாராக இருக்க போகிறேன், 10 வருஷம் கழித்து யாராக இருக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி, ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு வந்துட்டால் உங்கள் லைஃப் வந்து ரொம்ப சிறந்த நிலைக்கு போகும். நான் இன்னமும் உங்களுக்கு நிறைய அட்வைஸாக அள்ளி விடுவேன் தயவு செய்து நினைக்காதீங்க. தட் இஸ் நாட் மை இன்டென்ஷன். ஏன்னா உங்கள் வயசில் எனக்கும் பிள்ளைங்க இருந்து வளர்ந்துருக்கிறாங்க. உலகத்திலேயே கசப்பான விஷயம் மற்றவங்க அட்வைஸ் கேட்கறது. எனக்கு தெரியும், நானும் உங்கள் வயசில் இருந்தவன் தான், எனக்கும் உங்கள் வயசில் பிள்ளைங்க இருக்காங்க, இப்போ பேர பிள்ளைங்க இருக்காங்க உங்கள் வயசில், அதனால் எனக்கு தெரியும் எப்படி. ஏன்னா அட்வைஸ் சொல்கிறது உலகத்திலே ரொம்ப ஈஸி, அதனால் நான் அதை செய்ய விரும்பலை. ஆனால் சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். லைஃப்பில் முன்னுக்கு வந்தவங்க எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த வயசில் உங்களுக்கு இருக்கிற கிண்டல் கேலி, அதை நான் என்ஜாய் பண்ணுறேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு நண்பருடைய வீட்டுக்கு போயிருந்தேன், எனக்கு குடிக்கிறதுக்கு பால் வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லி, இது மாதிரி +1 படிக்கிற அவருடைய மகனை கூப்பிட்டு, டேய் சார் வந்திருக்கிறாரு, உள்ளே போய் சாருக்கு குடிக்க பால் வாங்கிட்டு வா அப்படின்னு. அவன் வேற எங்கேயோ அவசரமாக போகிறான், அவன் யாருக்கு பால் ஊற்ற போகிறானோ தெரியல, அவன் ரொம்ப அவசரமாக போகிறான். அவங்க அப்பா நிறுத்திட்டார். அவன் எரிச்சலோடு உள்ளே போனான், எரிச்சலோடு பால் வாங்கிட்டு வந்தான் அவங்க அம்மாகிட்டேருந்து. கோபமாக கொண்டாந்து அதை நான் உட்காந்துருக்கிற டேபிள் பக்கத்தில் நங்குன்னு வச்சான். அந்த பால் இப்படி ஏறி இறங்கி 2 ஆடு ஆடுச்சு. சரி, அவர் கொஞ்சம் சமாதானம் பண்ணலாமே அப்படின்னு, தம்பி பால் ஆடுதுப்பா அப்படின்னு. ஆடுது இல்லை, மாடுது. ஒரு செகண்டு, ஒரு செகண்டில் இப்போ நான் ஏதோ ஒரு அர்த்தத்தில் சொல்கிறேன், அதை கிண்டல் அடித்து அவன் வேறு ஒரு அர்த்தத்தில் சொல்கிறான், நான் அப்படியே திகைச்சு போயிட்டேன். இதே டயலாக நடிகர் விவேக் சொன்னார்னா 1 லட்சம் ரூபாய், சந்தானம் சொன்னார்னா 1 லட்சம் ரூபாய். இந்த பைய போகிற போக்கில் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்கிறான். ஆச்சரியப்பட்டேன். சென்ஸ் ஆஃப் ஹியூமர், ஒரு செகண்டில் டக்குன்னு அப்படியே கட் பண்ணி சொல்கிறது. இன்னொரு சம்பவம் சொல்கிறேன், உங்களுடைய சென்னை பள்ளியில் சொன்னேன்,
விருதுநகருக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் அல்ல நூற்றாண்டு விழா சென்டினரி செலிப்ரேஷன் அதுக்காக கூப்பிட்ருக்குறாங்க. பேச போகும்போது அந்த ஸ்கூலோட பிரின்சிபால் என்கிட்ட வந்து, அதே ஸ்கூலில் அவர் படிச்சிருக்கிறார், அவங்களுக்கு நர்சரி ஸ்கூல் இருக்குது, ஹை ஸ்கூல் இருக்குது, ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது, எல்லாமே அங்கே இருக்குது, ஈவன் காலேஜ் இருக்குது, டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குது, எல்லாம் அங்கேயே இருக்குது. அது ரொம்ப பெருமையாக சொன்னார், நான் அங்கே தான் சார் ஒன்றாம் கிளாஸ் படித்தேன், இங்கே அஞ்சாம் கிளாஸ் படித்தேன், எட்டாம் கிளாஸ் படித்தேன், பத்தாம் கிளாஸ் படித்தேன், இதே காலேஜில் படித்தேன், அப்புறம் இதே ஸ்கூலில் வாத்தியாராக வந்தேன், அப்புறம் இங்கேயே பிரின்சிபால் ஆகிட்டேன்னு என்கிட்ட சொல்கிறார். என்கிட்ட இவ்வளவும் சொன்னால் என்ன அர்த்தம்? இதெல்லாம் மரியாதையாக மீட்டிங்கில் சொல்லுன்னு அர்த்தம், இல்லாட்டி என்கிட்டயும் சொல்லணும். இதெல்லாம் நானும் பெருமையாக சொல்கிறேன், தம்பி உங்கள் பிரின்ஸிபால் இங்கேயே படித்தாரான்டா, ஸ்கூல் படித்தாராம், ஹைஸ்கூல் படித்தாராம், காலேஜ் படித்தாராம், இங்கேயே பிரின்ஸிபால் ஆகிட்டாராம் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு ப்ளஸ் டூ இன்னொரு ப்ளஸ் டூ அப்படின்னு நோண்டான். நான் கேட்டேன், என்னடான்? இல்லை சார், நான் சொன்னப்போ இவன் நம்பலை சார், இப்போ நீங்களே சொல்கிறீங்க, அதான் என்ன இங்கே படித்தா வேற எங்கேயும் வேலை கிடைக்காதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ நம்ப மாட்டேன்னா இப்போ நீங்களே சொல்கிறீங்க, அதான் பார்த்துக்கோ பார்த்துக்கோ அப்படி நான் அந்த அர்த்தத்துலேயே சொல்கிறேன். உங்கள் வயசு அப்படி எல்லாத்தையும் கிண்டல் பண்ணுற வயசு, கேலி பண்ணுற வயசு, அது தப்பு கிடையாது. நீங்கள் ஜாலியாக இருக்கணும், இந்த வயசில் ஜாலியாக இல்லாட்டி அப்புறம் எப்போ ஜாலியாக இருக்கிறது இருக்கணும். அதே நேரத்தில் ஒரு மூணு நாலு விஷயத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். படிப்பு, மார்க் வாங்கிறது, ரேங்க் வாங்கிறது இருக்கட்டும், கடைசியாக மெயின்டைனிங் அவர் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஏஜில் உடம்போட அருமை தெரியாது, இந்த உடம்போட வேல்யூ என்னங்கிறது இந்த வேலூர் சிஎம்சி ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தா தெரியும். கண் சரியில்லை, பல் சரியில்லை, காது சரியில்லை, ஒன்னொன்றுக்கும் போனால் 5,000, 10,000, 8,000, 60,000, கிட்னி ஃபெயிலியர்னால் 600,000 ரூபாய் ஒரு கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தால் மினிமம். நீங்கள் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொஞ்சம் பில்லு போட்டு பாருங்கள். கண்ணாடி, நான் இந்த போட்டுக்கிறேன், இந்த கண்ணாடி கொஞ்சம் காஸ்ட்லி, 27,500 ரூபாய் இந்த கண்ணாடி. சாரி, அந்த பில்லுக்காக நான் சொல்லலை, அதில் சில சௌரியம் இருக்குது, அதை கயற்ற வேண்டிய அவசியமே கிடையாது, அவ்வளோ அருமையான கண்ணாடி. ஆனால் என் கண் சரியாக இருந்தால் எனக்கு 27,000 ரூபாய் மிச்சம். இந்த பல் சரியில்லைன்னு நீங்கள் பல் டாக்டர் போனால் பல்லையும் தட்டிட்டு பில்லையும் கொடுத்துருவான். மினிமம் ஒரு பல்லுக்கு 2,000 ரூபாய் வாங்குவான், 2,000 ரூபாய் ஒரு பல்லுக்கு வாங்குவான், 32 பல் 64,000 ரூபாய் நம்மக்கிட்ட சேஃபாக. சில பேருக்கு ரெண்டு அமாவும் உடைச்சிருப்பான், அது போக ஒரு 60,000 ரூபாய் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பில்லு போட்டு பாருங்கள், கண் பல் எல்லாத்துக்கும் பில்லு போட்டால் டேக் இட் ஃப்ரம் மீ, 2 கோடி ரூபாய்க்கு மேலே நம்ம எல்லாருமே ஒர்த்து. கணக்கு போட்டு பார்த்தா 2 கோடி ரூபாய்க்கு மேலே நம்முடைய உடம்பு ஒர்த்து. பாருங்கள், இவ்வளோ விலை மதிப்பற்ற உடம்பை கடவுள் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறார், அதனால நமக்கு அதனுடைய அருமை தெரியல. நான் இப்போ வரும்போது ராணிப்பேட்டையில் ஒரு டேனரி, அது உள்ளே போயிட்டு வர்றேன் அப்படியே. அந்த மாட்டோட தோல் எடுத்து ப்ராசஸ் பண்ணி ஷூ பண்ணுறாங்க, ஜெர்மனிக்கு போகுது. விலை எவ்வளவு அங்கே, என்ன விலை அப்படின்னா, நம்ம இந்தியன் விலைக்கு 8,000 ரூபாய் அந்த ஷூவோட விலை, 8,000 ரூபாய் அந்த ஷூவோட விலை இங்கேருந்து போகுது. ஒரு மாடு, அந்த மாட்டோட தோலில் ஏகப்பட்ட ஷூ பண்ணலாம். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம நாட்டில் மரியாதை இல்லாத விஷயத்தை என்ன சொல்கிறான், மாடு மாதிரி நிற்கிறான் பாரு அப்படிங்கிறான். அந்த மாட்டோட தோல் எடுத்தா, இன்னைய தேதிக்கு மாட்டோட தோல் மட்டும் எடுத்தா கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 ரூபாய்க்கு மேலே தேரும். ஒரு மாட்டோட தோல் எடுத்தா 1,00,000 ரூபாய்க்கு தேரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு மாட்டோட தோலுக்கு 1,00,000 ரூபாய் மரியாதை இருக்கு, நம்முடைய உடம்புக்கு 2 கோடி ரூபாய் மரியாதை இருக்கு, ஆனால் இதை காப்பாத்திக்க தெரியுதா அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்கணும். நான் ஒரு மூணு விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன், அப்ப நீங்க யோசிச்சுங்க. உறுதியான உடல், இதுதான் லைஃப். நல்ல ஹெல்த்தி பாடி இருக்கணும், இல்லாட்டி லைஃப்ல எதையுமே அடைய முடியாது. உறுதியான உடல், அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், இவ்வளவு பெரிய கிரவுண்ட் இருக்கு, ப்ராப்பரா யூஸ் பண்ணணும், விளையாடணும், விளையாட விட்டா விளையாடுவோங்கிறீங்களா? ரெண்டு வருஷம் அப்படிதான் இருப்பாங்க, 10, 11, 12 குரூஷியல் பீரியட்னு கவலைப்படுவாங்க. அப்போ நீங்கள் டைம் பார்த்து கொஞ்சம் நேரம் உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது, யோகா பண்ணுறது, ஃபுட்பால் ஆடுறது, வாலிபால் ஆடுறது, ஸ்வெட் ஆகணும் உடம்புலேருந்து, ஸ்வெட்டிங் வேர்வை வந்து அப்படியே வெளியில் விழணும். அந்த மாதிரி இந்த ஹெல்த்தை வந்து நம்ம வச்சுருந்தோன்னு சொன்னால், காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் யாராவது பூனையை பார்த்துருக்கீங்களா? பூனை இல்லை நாய் பார்த்துருக்கீங்களா? அது என்ன பண்ணுன்னு பாருங்களேன், ஒரு ஆச்சரியமான காரியம் பண்ணோம்.
ரெண்டு முன்காலை முன்னாடி வச்சு பின்காலை பின்னாடி வச்சு முதுகு அப்படி வில்லு மாதிரி வளைச்சு வாலை கேள்விக்குறி மாதிரி மேலே தூக்கி பூனை அப்படி பண்ணோம், டக்க டக்க டக்குன்னு உடம்ப ஒரு சவுண்ட் அடிக்கும், குடுகுடுப்பக்கார குடுகுடுப்பை ஆடுற மாதிரி ஒரு சவுண்ட் கொடுக்கும். என்ன பூனை எக்ஸசைஸ் பண்ணுது, பூனை எக்ஸசைஸ் பண்ணுது. நம்ம வீட்டு பூனை பண்ண மாட்டேங்குது. நம்ம வீட்டு பூனைன்னு யாரை மீன் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஹெல்த்தி பாடி, உறுதியான உடல், இதுதான் ஃபஸ்ட் டார்ஜெட் லைஃப்பில். இதை முதல்ல கீப் அப் பண்ணணும். இதனுடைய வேல்யூ வந்து விலை மதிப்பில்லாதது வேல்யூ. அவ்வளோ அழகாக இந்த உடம்பை காப்பாற்றணும். ரெண்டு, அதுக்கு நீங்கள் விளையாடணும், எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஸ்விம்மிங் போகலாம், வேறு எதுவுமே இல்லையா, கரெக்டாக ஸ்விம்மிங் போயிட்டு வந்தால் உடம்பு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃப்ளெக்சிபிலிட்டி, இங்கிலீஷில் சொல்கிறான் இலாஸ்டிசிட்டி, உடம்புல வந்து வளைகிற தன்மை இருக்கணும். ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் எலாஸ்டிசிட்டி, அது இருந்தால் போதும். ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் எலாஸ்டிசிட்டி இருந்தால் தான் நீண்ட காலம் ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஒரு 65 வயசில் நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டராக வராருன்னா பிரிஸ்காகவும் ஆக்டிவாகவும் இருக்க முடியலை, அவருடைய ஹெல்த்து கோஆப்ரேட் பண்ணலன்னா அவர் பிஎம்மாக இருக்க முடியுமா? முடியாது. லெனின் ரஷ்யாவுடைய பெரிய உயர்ந்த பதவிக்கு வரார். லெனின் எப்போ ஒரு பெரிய ரெவல்யூஷனுக்கு அப்புறம், ஹிஸ்டரி தெரியுமா, லெனினோட ஹெல்த் சரியில்லை, அவரால் ப்ராப்பரா ரூல் பண்ண முடியல, கஷ்டப்பட்டார் லெனின். ஸோ பவருக்கு வர்றது பெருசு இல்லை, பவருக்கு வரும்போது ஹெல்த் இல்லைன்னா வேஸ்டா போயிடும். நாளைக்கு பெரிய மனுஷனா நீங்க வருவீங்க, அப்ப ஹெல்த் இல்லை அப்படின்னு சொன்னா யூ கேனாட் என்ஜாய் தட் போஸ்ட். என்ன பதவியில் இருக்கிறோமோ அந்த போஸ்ட் நம்ம என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடும். ஒரு ஃபிலிம் ஆக்டராக வரலாம், பொலிட்டிஷியனாக வரலாம், கவர்னராக வரலாம், யாராக வேணாலும் வரலாம், பட் உடம்புல ஹெல்த் இல்லை அப்படின்னா அந்த போஸ்ட்டை நீங்கள் சந்தோஷமாக கொண்டு செலுத்த முடியாது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். உறுதியான உடல், ரெண்டு உயர்வான உள்ளம். மனசு ரொம்ப சிறந்த மனசாக இருக்கணும். எப்படி இருக்க முடியும்? நல்ல எண்ணங்களை மனசில் வச்சுருக்கணும், சிறந்த எண்ணங்களை மனசுக்குள்ளே வச்சுருக்கணும். உங்களுடைய ஹீரோஸ் மனசுக்குள்ளே வச்சுருக்க வேண்டிய ஹீரோ, லட்சியமானவங்க யார் யார் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கணும். உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறது என் வேலை இல்லை, எனக்கு தெரியும். ஒரு 15-18 வயசில் இருக்கிற யாரை பார்த்து உனக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டாலும், ஒரு 7-8 பேர் இந்தியாவில் இருக்காங்க அவங்கள தான் பிடிக்கும் எனக்கு தெரியும். இப்போ தமிழ்நாட்டில் யாரை கேட்டாலும் விஜய்மா அஜித்மா அவன் தான் உனக்கு ஃபீஸ் கட்டுறான்ல, விஜய் தான் உனக்கு வந்து ஃபீஸ் கட்டுறான்ல. ஏன் தைரியமாக தட்டுனா தைரியமாக தட்டுங்க, ஏன் யோசிச்சு யோசிச்சு தட்டுறீங்க? நல்லா தெரிஞ்சுக்கோ, உன் அப்பன் சேகரித்த காசை உருவி கொண்டு போவதற்கு தான் சினிமா நடிகன் இருக்கிறானே ஒழிய, உனக்கு சோறு போடுவதோ உன்னை பெரிய மனிதன் ஆக்குவதோ எந்த சினிமா நடிகனுக்கும் வேலை இல்லை. ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன், 10 காசு செலவு பண்றதா இருந்தாலும் தம்பி, நீ சிகரெட் பிடிக்கும் நினைச்சாலும் சரி, உன் சௌரியப்படி செலவு பண்ண நினைச்சாலும் சரி, நான் சொல்ற வார்த்தை கஷ்டமா இருக்கும். நமக்கு மானம்னு ஒன்று இருந்தால் நாம் சம்பாதிச்ச காசில் தான் அதெல்லாம் செலவு பண்ணுமே ஒழிய, அப்பங்காசில் செலவு பண்ணுறது மாதிரி அசிங்கம் இந்த உலகத்தில் வேற இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கு. எல்லாத்தை விட முக்கியம் என்னன்னா மான உணர்ச்சி. லைஃப்பில் நம்ம அப்பா என்ன பண்ணலாம், துணி வாங்கி கொடுக்கலாம், சாப்பாடு போடலாம், ஃபீஸ் கட்டலாம், ஸ்கூல் பஸ்ஸுக்கு பணம் கொடுக்கலாம், வேணும்னா நமக்கு ஒரு ஸ்வீட்டோ ஒரு சந்தோஷத்துக்கோ ஒன்று வாங்கி கொடுக்கலாம். வேற எக்ஸ்ட்ராவாக அப்பா எது பண்ணாலும் நீங்கள் மனசில் கணக்கு பண்ணிக்கணும், நம்ம அப்பா அவருடைய சம்பாத்தியத்தில் கஷ்டப்பட்டு இதை எக்ஸஸாக பண்ணுறார். ஐ மஸ்ட் ரீபே திஸ் இந்த தாட் இருந்தால் தான் நாம் வளர முடியும். பெற்றவர்கள்டேந்து கூட அனாவசியமான பணத்தை பெற்றுக்கொள்வதில்லை என்ற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். இதை மனசில் வச்சுக்கணும். ஆனால் ஒன்று கண்ணுங்களா, நான் என்னமோ ஆம்பளை பசங்களை மட்டுமே குறை சொல்கிறதா நினச்சி நம்ம அம்மனிங்கள்லாம் கை தட்டினாங்க இல்லை, ஆம்பளை பசங்களை மட்டுமே குறை சொல்கிறேன்ட்டு கை தட்டினாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா, கல்யாணம் ஆகி போகும்போது அப்பா சொத்தம் மொத்தமாக அப்படியே வாரிட்டு போறாள். கண்ணுங்களா, நீங்களும் ஞாபகம் வச்சுங்க, தெளிவாக சொல்லணும், எங்கள் அப்பா சம்பாதிச்ச சொத்தில் 10 காசு எனக்கு வேண்டியதில்லை, சம்பாதிக்கக்கூடிய ஆம்பளை தான் என்னை கல்யாணம் பண்ணணுமே ஒழிய, பக்கு இல்லாமல் மாமனார்ட்ட காசு வாங்குற ஆம்பளை வேணும். ஓகே ஓகே, நம்ம விளையாட்டை நிறுத்திடுவோம். இதெல்லாம் சின்ன விஷயம், ஒரு 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 மான உணர்ச்சியோடு வாழ வேண்டிய வாழ்க்கை நிறுத்திடுவோம்.
இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம், உறுதியான உடல், உயர்வான உள்ளம். உயர்வான உள்ளம்னா என்ன? இப்போ நான் ஏன் நடிகர்களை திட்டுறேன்னு பொருள் அல்ல. எனக்கு ஒன்றும் விஜய் மேலேயோ விக்ரம் மேலேயோ ஆத்திரம் கிடையாது, அஜித் மேலேயோ. அவங்க நல்லா இருக்காங்க, சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிக்கணும் நான் வேணான்னு சொல்லலை. ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்கள் நம்ம மனசில் கெட்ட எண்ணங்களை விதைச்சிட்டாங்கன்னா நம்மளால் மேலே வர முடியாது. ஒரு தப்பை நியாயமாக கற்றுக் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளால் மேலே வர முடியாது. இந்த ஏஜ் அப்படி. இப்போ 25,000 ரூபாய் கொடுத்து ஒரு அருமையான கோட்ரேஜ் பீரோ அப்பா வாங்கிட்டு வர்றாரு. 25,000 ரூபாய் ஒரு பீரோட விலை. அதில் என்ன வைக்கணும்? டாக்குமெண்ட்ஸ் வைக்கலாம், பட்டுப்புடவை வைக்கலாம், சில்வர் ஆர்டிக்கல் வைக்கலாம், கோல்டு வைக்கலாம், ரூபா நோட்டு வைக்கலாம், ப்ரோ நோட்டு வைக்கலாம், இதெல்லாம் வைக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் வைக்கலாம் ஒரு கோட்ரேஜ் பீரோவில். ஒரு கோட்ரேஜ் பீரோவை திறந்து பார்த்தா செருப்பு, விளக்குமாறு, இன்னும் என்னென்ன குப்பையில் போட வேண்டியதெல்லாம் தூக்கி உள்ளே வச்சா அந்த அப்பா மனசு எவ்வளோ வேதனைப்படும் கோட்ரேஜை திறந்து பார்த்தா. அது மாதிரி கடவுளை அப்பாவாக நினச்சிக்கோங்க, நம்ம மனசை காட்ரேஜ் பீரோவாக நினச்சிக்கோங்க. இந்த பீரோவை ஒரு நாள் கடவுள் திறந்து பார்த்தா, மிகச்சிறந்த உலக தலைவர்களை நீங்கள் மனசில் வச்சுருந்தா கடவுள் சந்தோஷப்படுவார். மக்கள் நேரத்தை கெடுத்து ஒழுக்கத்தை பாழ் பண்ணி இன்கம் டேக்ஸ் கட்டாமல் மக்களை ஏமாற்றுகிற நடிகர்களை மனதில் வைத்திருந்தால் கடவுள் வெட்கப்படுவார் என்பதை தயவு செய்து மனதில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த விஷயத்தை இதோட விட்டுடுறேன், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், யோசிச்சுக்கங்க, தள்ளி வைங்க. மனதில் சிறந்த மனிதர்களை கொண்டு போய் வைக்கணும், ஏன்னா அவங்க தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க, நம்மளை மாற்றுவாங்க. ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். அமெரிக்காவில் என்ன பண்ணாங்க, ஒரு தடவை சிம்பன்சி, ஒரு மனித குரங்கு, அதை ட்ரெயின் பண்ணுவாங்க விதவிதமாக. ஒரு சிம்பன்சி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஜூவிலேருந்து இன்னொரு ஜூவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு ஃப்ளைட்டில் ஏற்றி ரெண்டு பக்கம் ரெண்டு செக்யூரிட்டி போட்டு எல்லாம் அந்த அனுப்பிச்சி வச்சாங்க. ஒரு சின்ன பிளேனில் அனுப்பிச்சி வச்சாங்க. இது நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். சிம்பன்சி வந்து எப்படின்னு கேட்டால், 94% கிட்டத்தட்ட மனுஷன் செய்கிறத அப்படியே செய்யும். நமக்கும் அதுக்கும் அந்த டிஎன்ஏ கொஞ்சம் சின்ன வித்தியாசம் அவ்வளவு தான். அதாவது 29 ஜீன் தான் வித்தியாசம் நமக்கு அதுக்கும், 29 ஜீன் தான் வித்தியாசம். அதனால தான் மனுஷன் வந்து டெவலப்டு ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கான். இல்லைன்னா நம்மளும் அப்படி குரங்க மாதிரி நின்றுக்க வேண்டியது தான். ஒரு 29 ஜீன் எக்ஸ்ட்ராவாக டெவலப் ஆகிடுச்சு மனுஷனுக்கு, அதுக்கிட்டேருந்து மாறி வந்துருச்சு. அதனால் நம்ம தப்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட மனுஷன் பண்ணுற மாதிரியே எல்லாம் பண்ணும். அது என்ன பண்ண, ஹோட்டல்லாம் வச்சுருப்போம் அமெரிக்காவில். அது ஹோட்டலில் வந்து பேரர் வேலை பார்க்கும். இப்போ நீங்கள் சாப்பிடணும்னா மெனு கார்டை கொடுத்து இப்படி காமிச்சிங்கன்னு வச்சுங்க, 7வது நம்பர் அப்படின்னு இப்படி காமிச்சிங்கன்னா அதை கொண்டாந்து கொடுத்துரும், அந்த அந்த சாப்பாடை கொண்டாந்து கொடுத்துரும். இன்னொரு சௌரியம், டிப்ஸு கேட்காது பேரர் மாதிரி, காசெல்லாம் சில்லற கேட்காது. அவ்வளவு அழகாக ட்ரெயின் பண்ணலாம் அந்த சிம்பன்சியை. அதை ஒரு ஃப்ளைட்டில் ஏற்றி இன்னொரு ஜூவுக்கு அனுப்புகிறான். அந்த பிளேன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆனால் என்ன கொடுமைன்னு கேட்டால், அது ஒன்று மட்டும் தப்பிச்சிருச்சு, மற்றவெல்லாம் செத்து போயிட்டான். பைலட்டு அவன் செத்து போயிட்டான், அது தப்பிச்சிருச்சு. அதை வச்சு என்கொயரி பண்ணுறான் ஒரு ஆஃபீஸர். அதை உக்காத்தி வச்சுக்கிட்டு என்கொயரி பண்ணிக்கிட்டு இருந்தான். எத்தனை மணிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டான். அது வெடுக்கு நம்ம வாட்சை பிடுங்கி டைம் செட் பண்ணி திருப்பி கொடுத்தது. உடனே அவன் கேட்டான், ஓ காலையில் 7:10 ஆக்சிடென்ட் ஆச்சா அப்படின்னா. உடனே அது அப்படின்ச்சு. நான் சொல்கிறப்ப அது சொல்கிற மாதிரியே இருக்குல்ல, எனக்கு தெரியும் நீங்கள் எதுக்கு சந்தோஷப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். ரைட், 7:10 ஆக்சிடென்ட் ஆச்சா. அடுத்த கேள்வி கேட்டான், ஆக்சிடென்ட் ஆறபோது உனக்கு ரெண்டு செக்யூரிட்டி போட்டிருந்தமே கூட வந்தாங்களே, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டான். அது தூங்குறாங்க அப்படின்னு ஜாட சொல்லிச்சு. நீங்கள் கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். அப்படி ரெண்டு தூங்குறாங்க அப்படின்னு. ஓ அடுத்த கேள்வி கேட்டான். ரைட், அந்த பைலட் ஓட்டிகிட்டு போனானே பைலட் என்ன பண்ணுறான் அப்படி, என்ன பண்ணான்னு. தண்ணி போட்டான். தண்ணி போட்டான் தான் பைலட். ஓ சரி, அதெல்லாம் விடு, நீ என்ன பண்ண அப்படின்னா. அது சொல்லிச்சு, நான் தான் ஓட்டினேங்க. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், இந்த பிளேன் ஆக்சிடென்ட் ஆனதில் ஏதாவது ஆச்சரியம் இருக்கா? ஏ சார், ஒரு குரங்கு ஓட்டின பிளேன் எப்படி சார் உருப்பிடும்? மனுஷன் ஓட்டினா உருப்பிடும், ஒரு குரங்கு ஓட்டின பிள்ளைங்க எப்படி உருப்பிடும்? நான் சொல்ல வந்த செய்தி இவ்வளவுதான், நம்முடைய மனம் ஒரு குரங்கு. இது வாழ்க்கை என்ற விமானத்தை மனம் என்ற குரங்கு ஓட்டாம புத்திங்கிற பைலட் ஓட்டினாதான் ஆபத்து இல்லாமல் நம்மால் ஓட்ட முடியுமே ஒழிய, மனம் என்ற குரங்கு ஓட்டினா நம்ம விபத்துக்கு உள்ளாவது தவிர்க்க முடியாது. ஸோ டேக் இட் ஃப்ரம் மீ, மைண்டு உங்களுடைய சர்வெண்டா இருக்கணும். எது? நம்முடைய மனம் நம்மளுடைய வேலைக்காரனா இருக்கணும். சர்வன், மனம் நமக்கு வேலைக்காரன். மனம் நமக்கு ஒருபோதும் எஜமானனா இருக்கக்கூடாது. இன்னைக்கு சொல்லட்டுமா? உங்களுக்கு இப்ப புரியாது, ஆனா பின்னாடி வளரும் போது புரியும். இந்த சொசைட்டியில இருக்கிற
எல்லா சண்டைகளுக்கும் சச்சரவுகளுக்கும் ரிலிஜன், ஜாதி, விதவிதமான பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? மனம் எஜமானனாகி விட்டது, அறிவு வேலைக்காரனாகி விட்டது. எவனுக்கு அறிவு எஜமானனாகிறதோ, மனம் வேலைக்காரனாகிறதோ, அவன் இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாத தெளிவான உயர்ந்த வாழ்க்கை வாழ முடியும். உங்கள் மனசை உங்கள் வேலைக்காரன் ஆக்கணும், அவருடைய சர்வன்ட். இப்போ இந்த மனம்ங்கிற குரங்குக்கு நீங்கள் ப்ராமினன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அது எங்கேயோ போயிடும். அது சொல்கிறபடி எல்லாத்தையும் நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா அதுக்கு முடிவு கிடையாது. இதை நான் அந்த பள்ளியில் விளக்கிற போது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நான் ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ண வேண்டாம், மனசுக்குள்ளேயே ஆன்சர் பண்ணுங்கள். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்கலாம் அப்படின்னு அலாம் செட் பண்ணிவிட்டு படுத்தவங்க எவ்வளவு பேர் கரெக்டாக 5 மணிக்கு நம்ம எந்திரிச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் நம்மளை கேட்பாரு.